ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிள் அண்ட் குயிக்கான ரெசிபி, சுரக்கா கிரேவி தான் வந்து செய்ய போகிறோம். ஸோ இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சுரக்கா 10 பல் போல் சின்ன வெங்காயம், 10 பல் போல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், 5 தக்காளி. ஸோ இதை வந்து புளி எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் ரெசிபி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது கூட எந்த காய் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, இந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான். இது கூட நீங்கள் வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், ஸோ இந்த மாதிரி காயெல்லாம் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ புளி வந்து ஆட் பண்ணாமல் இந்த ரெசிபி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ புளி வேணான்றவங்களுக்கு இந்த ரெசிபி வந்து சூப்பராக இருக்கும். ஸோ தக்காளி எக்ஸசைஸ் சேர்க்கும் போது, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் போல் கடுகு, இது கூட வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரிஞ்சு வச்சு சுரக்காய் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ சுரக்காய் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறமா ஆயில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ அந்த சுரக்காயில் இருக்க வாட்டர் கன்சிஸ்டன்சி வெளியே வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. இது கூட தேவையான அளவுக்கு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து கல் உப்பு ஆட் பண்ணுறேன், நீங்கள் சால்ட் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் போல் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், இதில் வந்து ஆல்ரெடி தனியாக மஞ்சள் தூள் இருக்குது, வேறு எந்த மசாலாவும் கிடையாது. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அரைச்சி வச்ச எல்லா பேஸ்ட்டும் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து வாட்டர் ஆட் பண்ணேன், ஏன்னா சுரக்காயே வாட்டர் இருக்கிறதுனால. ஸோ 2 விசிலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பரான கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க வச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். ஒரு சூப்பரான டேஸ்டான சுரக்காய் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், நான் வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணல, சுரக்காயில் இருக்க வாட்டர் மட்டுமே தான் இருக்குது. சிம்பிள் அண்ட் குயிக்கான ரெசிபி தான். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.